ஆக்சுவலி நாங்கள் கிளம்புனது கரெக்டாக ஒரு 10:00 இருக்கும். 10:00 அங்கே இங்கேருந்து ஒரு 1.5 hours ட்ராவலிங் ஹவர்ஸ். பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் துபாயில் எப்படி சம்மர் இருக்கும் அப்படின்னு, நல்லா வச்சு செஞ்சுருச்சேங்களா. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் எதுவும் பிளான் இருக்குது ஐலாண்ட் போகிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு 12 துபாயிலேருந்து ஒரு 12:00 கிளம்புனாலே போதும். ஸோ தட் உங்கள் ட்ராவலிங் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து ஹில்ஸ் ஏரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் இங்கேருந்து ட்ராவலிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குர்ஃபகான் ரோட்டில் ஒரு 5 tunnels இருக்குது. 5 tunnel எப்படின்னா, மலையை குடஞ்சி அது உள்ளே ரோடு போட்டிருக்காங்க. அது உள்ளே ட்ராவல் பண்ணக்குள்ளே கொஞ்சம் செம த்ரில்லிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்குது வந்து, இதுதான் பிக்கஸ்ட் டனல், அரவுண்ட் 3 kilometers இந்த டனல். ஆல்மோஸ்ட் நம்ம குர்ஃபகான் உள்ளே ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம பீச் சைட் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்கும். இது வந்து மேன்மேட் வாட்டர் ஃபால். ஆக்சுவலி இது செயற்கையாக உருவாக்கியிருக்க ஒரு வாட்டர் ஃபால்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பட்டு பார்த்தீங்கன்னா செயற்கையாகவே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலி நம்மளுக்கு பார்க்கிங் கிடச்சிருச்சு. ஓகே, ஐலாண்டு உள்ளே போகிறதுனால ஏதாவது ஃபுட்டு வாங்கணுமே சொல்லிட்டு கேஎஃப்சி உள்ளே போயிட்டு லஞ்சுக்குள்ளே ஃபுட்டு எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ பீச் போயிட்டுருக்கோம். பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். வந்த டைம் அரவுண்ட் 2:00 நினைக்கிறேன். வெயில் பிச்சு எடுக்குது. குர்ஃபகான் பீச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் பீச்சை கம்பேர் பண்ணக்குள்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாக பார்க்கு, பேக் சைடில் அப்படியே பீச்சு. ஐலாண்ட் போகிறதுக்கு போட் வேணும். ஸோ நம்மளுக்கான போட் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. குறிப்பாக போட் வச்சுருக்கவங்க எல்லாமே நாகர்கோவில்காரவங்க. ஸோ தமிழ் ஆளுங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுதாகும். அந்த அண்ணாவோட நம்பர் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் பிளான் இருந்துச்சு, எங்களுக்கு போட்டு கண்டிப்பாக வேணும் ஐலாண்டில் போகிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வைஸ் ரொம்ப சீப்பாக கொடுப்பாப்பில். குர்ஃபகான் பீச்லேருந்து ஐலாண்டு உள்ளே போகிறதுக்கு இட் வில் டேக் 15 to 20 minutes. பட்டு அந்த 20 minutes ஒர்த்து, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். இது வந்து கடலோட வேவ்ஸை பொறுத்து இருக்குது. வேவ்ஸ் அதிகமானுச்சுன்னா ரைடு சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆக போகிறோம். நாங்கள் போன டைம் 2:00 அப்படிங்கிறதுனால அங்கே க்ரௌடு எதுவுமே இல்லை, ஆளுங்களே இல்லை. மேபி 1 or 2 people மட்டும்தான் இருந்தாங்க அங்கே. ஐலாண்டு உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணுமானாலும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. அது இல்லாமல் யாரும் டிஸ்டர்பன்ஸுங்கிறது இருக்கவே இருக்காது. அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இங்கே 1 ரூபா செலவு இல்லாமல் ஸ்கூபா டைவிங் பண்ணலாம், உங்கள்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருந்துச்சு அப்படின்னா.
மேக்ஸிமம் மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 5 hours ஸ்பெண்ட் பண்ணிப்போன்னு நினைக்கிறேன். நான் அங்கேயிருந்து கிளம்புக்குள்ள அரௌண்ட் 7 o'clock நினைக்கிறேன். சன்செட்லாம் முடிஞ்சிருச்சு, 7 o'clock கிளம்பி பேக் டு. கண்டிப்பாக இந்த இடத்த போய் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் துபாய் சார்ஜாவில் இருந்தீங்க அப்படின்னா. Hey Abdul bhai, Ankade, how was the trip today? आज बहुत अच्छा enjoy का दिन था, बहुत मजा आया, बहुत enjoy किया. Hey Kevin, how was the trip? The trip was awesome, awesome place. And really? I recommend everyone to visit. It's an awesome place. I have never visited that place. Tired, swam the whole day, and also don't forget to subscribe. Faisal Sim vlog. See you there. We go back to Dubai. Did you enjoy, guys? Yeah, we enjoyed a lot. Awesome. Kevin, too much happy. He's the happy. See, the guy who never be happy. Happy and tired. Yeah. Thank you. Awesome place.